வெல்கம் டு மை சேனல். டுடே நான் சமையல்ல வீட்டில் வெங்காயமும் தக்காளி மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளியை வச்சு ஒரு அருமையான தொக்கு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரே மாதிரி இல்லாமல் புது வகையான டேஸ்ட்டில் எந்த தக்காளி கிரேவி நம்ம எப்படி செய்தாலும் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்க்கல நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இதில் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு எண்ணெயில் பொரியும் போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு. கடுகு உளுந்தம் பருப்பு எண்ணெயில் பொரியும் போது 5 பல் பூண்டு. பூண்டு எண்ணெயில் வதங்கியுமே 1 கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை பாருங்க எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு கொண்டீங்க பார்க்கல. அதில் கூட சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பத அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கண்ணாடி பத அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம மசால் பொடியில் சேர்த்துக்கலாம். மசால் பொடியில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றபடி நான் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மசால் பொடியில் தோசியில் லைட்டாக வதக்கிக்கலாம். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெரிய டீஸ்பூனாக இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசால் பொடிகளை லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா 5 தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சுக்கிட்டேன். தக்காளி பழத்தை சேர்த்துட்டு இது கூட கலந்து எடுத்துக்கலாம். தக்காளி பழத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பழம் நல்லா வதங்கணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு நான் லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சுட்டேன். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்திங்கன்னா நான் கிளறி விட்டுருந்தேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சாஸ் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான், சேர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம இதுபடி மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே நான் மூடி வச்சுட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம்னா பாருங்கள் சூப்பராகவே தக்காளியில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் இதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்காங்க, நல்ல ஒரு திக்னஸ் இருக்கும். இந்த தக்காளி கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி கூட எல்லாம் சைடேஜாக சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.